வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா ஆளுநரின் நடவடிக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று காலை 11:30 மணிக்கு விசாரிக்கின்றது. இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் கூடுகிறது அதிமுக பொதுக்குழு, உள்ளாட்சி தேர்தலுக்கான வியூகம் வகுக்க திட்டம். அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து அதிமுக பொதுக்குழுவில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. சசிகலாவை நீக்குவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றவும் முடிவு என தகவல். தமிழகத்தில் அடுத்த வார இறுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என தகவல். மகாராஷ்டிரா அரசியல் களத்தை ஒரே நாளில் புரட்டி போட்ட அஜித் பவார் பாஜகவின் வலையில் எப்படி அகப்பட்டார் என்பது குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுக் கொண்ட அஜித் பவார் மீது கூட்டுறவு வங்கி முறைகேடு வழக்கு நிலுவையில் உள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் மராட்டிய சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியாக சில நாட்கள் இருந்த நிலையில் அமலாக்கத்துறை அஜித் பவார் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் பெயரையும் சேர்த்தது. இதையடுத்து அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு நேரில் ஆஜராக உள்ளதாக சரத்பவார் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனால் அஜித் பவாருக்கும் கட்சியினருக்கும் இடையே விரிசல் விழுந்தது தெரிய வந்தது. ஊழல் வழக்கில் சிக்கிய அஜித் பவாரின் பலவீனத்தை பாஜக சாதகமாக எடுத்துக்கொண்டு அவரை வளைத்து போட்டுவிட்டதாக கூறப்படுகின்றது. இதுபோன்ற காரணங்களால் தான் கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவளிக்க அவர் முன்வந்ததாகவும் தெரிகின்றது. அடுத்தடுத்து பல திருப்பங்கள் ஏற்பட்டு வரும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலையான ஆட்சியை வழங்கப் போவது யார் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நீடித்து வருகின்றது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை வெற்றி கிடைக்கவில்லை. இதனால் அம்மாநிலத்தில் யார் ஆட்சி அமைப்பது என்பது தொடர்ந்து இழுபறியாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பது என ஒரு மனதாக தீர்மானம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அஜித் பவாரின் ஆதரவோடு பாரதிய ஜனதா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பொறுப்பை ஏற்றது. பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அஜித் பவார் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர். ஒரே நாள் இரவில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமான அஜித் பவாரை தேசியவாத காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதனிடையே பாஜகவினர் குதிரை பேரம் நடத்தி தனது எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து விடலாம் என்பதால் மும்பையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தேசியவாத காங்கிரஸ் தங்க வைத்துள்ளது. இந்த நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும், ஆட்சி அமைக்க சிவசேனாவுக்கு அழைப்பு விடுக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரியும் சிவசேனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே மகாராஷ்டிரா சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. 288 எம்எல்ஏக்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 145 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் என்பதால் பாஜக அஜித் பவார் கூட்டணிக்கு மேலும் 15 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. பாஜகவின் 105 எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷாவின் ஒரு எம்எல்ஏ என ஏற்கனவே பாஜகவுக்கு 106 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. அஜித் பவாருக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படும் 24 தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 24 பேர் ஆதரவளித்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு 130 எம்எல்ஏக்களின் பலம் மட்டுமே இருக்கும். மீதமுள்ள 29 எம்எல்ஏக்களில் தலா 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் சமாஜ்வாதி, பகுஜன் விகாஸ் ஆகாதி ஆகியவையுடன் தலா 1 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். மேலும் 2 சிறிய கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளன. அதனால் அந்த 6 உறுப்பினர்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது சந்தேகமே. இது தவிர பிரகாஷ் அம்பேத்கரின் வஞ்சித் பகுஜன் ஆகாதி, மகாராஷ்டிர நவநிர்மாண் உள்ளிட்ட சிறிய கட்சிகளின் 9 எம்எல்ஏக்கள் மற்றும் 13 சுயேட்சைகள் உட்பட 22 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இந்த 22 பேர் ஆதரவளித்தால்
பாஜக அஜித் பவார் கூட்டணி அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க போதுமானதாக இருக்கும். விழுப்புரத்தில் திமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் பூந்தோட்டம் மேல்வன்னியர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் விழுப்புரத்தில் புறவழிச்சாலை பகுதியில் ஒர்க் ஷாப் வைத்துள்ளார். இவர் பூந்தோட்டம் பகுதியில் திமுக வார்டு செயலாளராக இருந்து வருகின்றார். இந்நிலையில் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சினை காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதும், இதில் பாலாஜியின் உறவினரான விழுப்புரம் திருக்காமு நகரை சேர்ந்த ராஜா என்பவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து ராஜாவை போலீசார் மடக்கி பிடித்தனர். பின் அவரது நண்பர்களான விஜயகுமார், மன்னர் மன்னன், மகேஷ், தினேஷ், ஐயனார் சண்முகம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய 4 கத்திகள், 2 வீச்சறிவாள்கள் மற்றும் 1 கார், 2 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் 7 பேரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த பாலாஜியை கொலை செய்யும் நோக்குடன் நேற்றைக்கு வந்து இந்த ராஜா தன்னுடன் 5 நபர்களை, அதாவது அவர்களுடைய நண்பர்கள் தான், 5 நபர்களும் சேர்ந்து கொண்டு நேற்று அவர் கம்பெனியிலேருந்து வரும்பொழுது 2 சக்கர வாகனத்தில் வரும்போது இன்டர்செப்ட் பண்ணி அங்கே தகராறு செய்து அவர் கழுத்தில் வெட்டி படுகொலை செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இதில் வந்து கொலையாளிகளை வந்து கொலை நடந்து 10 மணி நேரத்திற்குள்ளாக இந்த தனிப்படையினர் வந்து கைது செய்திருக்கிறார்கள். சென்னை வானகத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற சூழலில் இந்த பொதுக்குழு நிறைவேற்ற உள்ள தீர்மானங்கள் குறித்து எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைந்துள்ள நமது செய்தியாளர்கள் நந்தினி மற்றும் யோகேஸ்வரன். முதலில் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராம்குமார். அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது சென்னை அடுத்த வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையிலும், அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழக துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் முன்னிலையிலும் நடைபெற இருக்கிறது. இதற்கான அழைப்புதல்கள் ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் 2 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று நடைபெற இருப்பதால் இது வெறும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. முதலில் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது, அதன் பின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் செயற்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என மொத்தம் 370 நபர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் பொதுக்குழு உறுப்பினர்கள், அவைத்தலைவர் மற்றும் நகராட்சி பேரூராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட சுமார் 2000 நபர்கள் பங்கேற்க அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சிறப்பு அழைப்பாளர்களாகவும் சுமார் 2000 மேற்பட்டோர்கள் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 4000 அதிகமானோர்கள் இன்று கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட இருப்பதால் இங்கு பெரும் பரபரப்பான சூழலே காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை பொறுத்தவரையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் டிசம்பர் 2 உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக அரசு சார்பிலும் மறைமுக தேர்தல் கொண்டு வருவதற்காக முடிவு செய்யப்பட்டு அதற்கான அரசாணைகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே மேயர், நகராட்சி, பேரூராட்சி ஆகிய பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் முறையை தற்போது நடத்தப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வார்டுகளில் அதிக அளவில் வெற்றிகளை குவிப்பது எப்படி என்பது குறித்த உள்ளாட்சி தேர்தல் குறித்த வியூகமானது இன்று ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி மற்ற கட்சியினர் பலரும் அதிமுகவில் தற்போது இணைய இருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து அமமுகவிற்கு சென்ற பலரும் தற்போது திரும்ப அதிமுகவில் இணைவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக புகழேந்தி உள்ளிட்ட அமமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இந்த மாத இறுதிக்குள் அதிமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே அவர்களுக்கு எந்த மாதிரியான பதவிகள் வழங்குவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவே இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கடந்த 2017 செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது நடத்தப்பட்டது. அப்போது தற்காலிக பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா நியமனம்
தடை செய்யப்பட்டது. அதே போன்று அவருக்கு அவரால் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளரும் செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டு தீர்மானமானது கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற இருந்த அதிமுகவின் பொதுக்குழு கூட்டமானது கஜா புயல் மற்றும் கட்சியில் பலர் நீக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக கடந்த ஆண்டு அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடத்தப்படவில்லை. எனவே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட இருப்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் வியூகம் மற்றும் மற்ற கட்சியினர்களுக்கு அதிமுகவில் இணைந்தால் அவர்களுக்கு பதவி வழங்குவது உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார் நந்தினி, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தற்போது அங்கு வந்துவிட்டார்களா? மேலும் தற்போது யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள், இன்னும் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், இது குறித்த தகவலை பதிவு செய்யுங்கள். அதாவது அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது சரியாக 10:30 மணி அளவில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடத்தப்படவும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெறவும் இருக்கிறது. இதற்காக அமைச்சர்கள் ஏற்கனவே வருகை தர தொடங்கிவிட்டனர். அதே போன்று அவைத்தலைவர் மதுசூதனும் காலை சரியாக 8 மணி அளவிலேயே இங்கு வருகை தந்திருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. எனவே அவர் இன்று காலை முதலே இங்கு வந்து இங்கு செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகளை நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். அனைத்து அமைச்சர்களும் தற்போது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார். அதே போன்ற துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோரும் இங்கு வருகை தந்திருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அமைச்சர் செங்கோட்டையன், ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் என அனைவருமே தற்போது இங்கு வருகை தந்திருக்கிறார். அவர்கள் மட்டுமின்றி செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என அனைவருமே இங்கு வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடத்தப்பட இருக்கிறது. இன்னும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், அதாவது அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் இன்னும் இங்கு வருகை தரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களும் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 10:30 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்கி பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் பிறகு பல்வேறு தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார் தொடர்ந்து இணைப்பில் இருந்த நந்தினி, தற்பொழுது நம்முடைய செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். அதிமுகவோட பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு தொண்டர்கள் அதிகளவு வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது, இது குறித்த தகவலை பதிவு செய்யுங்கள். ராம்குமார், இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது சென்னை மாநகரத்தில் தொடங்க உள்ளது. ஏற்கனவே அதிமுக தலைமை கழகம் கூறியுள்ளதுபடி கிட்டத்தட்ட 5,000 மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி 5,000 மேற்பட்டோர்கள் தான் கலந்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அழைப்புதல் 5,000 மேற்பட்டோருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு உடன் வருபவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. இருப்பினும் வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ வருகிறார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மதுரை தொகுதியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகிறார் என்றால் அவருடன் உடன் 2 கார்கள் இல்லாத அவர்கள் தொண்டர்கள் வருவார்கள். அவர்கள் அனைவருமே வெளியிலே, அதாவது இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவாரி மண்டபத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு வெளியவே அவர்கள் நிறுத்தப்பட்டு விடுகிறார்கள். அங்கே அவர்கள் குழுமெதிக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதுமே அதிமுக தொண்டர்கள் கைகளில் கொடிகளை ஏந்தியவாறு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பொதுக்குழு கூட்டம் என்றாலே ஒரு அதிகாரம் ஆதிக்கமிக்க ஒரு கட்சி அனைத்து உறுப்பினர்களையும் ஒரே இடத்தில் கூட்டம் கூட்டி அவர்களுடைய சில முக்கிய ஆலோசனைகள் நடத்துவார்கள். அதுதான் பொதுக்குழு என்று சுருக்கமாக குறிப்பிடுவார்கள். ஆகவே அதிமுகவை சேர்ந்த அனைத்துமே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் முதல் தற்போது சென்னையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள அழைப்புதலின்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் மாநிலங்களவை உறுப்பினர் வரை அனைவருமே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக எதிர்பார்க்கப்பட்டதை விட சற்று கூட்டமானது அதிகமாக தான் இருக்கிறது. அதைவிட அவர்கள் வரக்கூடிய தனிநபர் வாகனங்களுடைய வருகையானதும் சற்று அதிகமாகவே இருக்கிறது. முன்பே நாம் கூறியிருந்தோம், 2 இடங்களில் தற்காலிக வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டு அந்த இடங்களில் வரக்கூடிய வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறியிருந்தார்கள். அந்த இடங்களே போதவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் தான் தற்போது இந்த அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு இருக்கிறது. இன்னும் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்கள் கிரீன்வே சாலையில் உள்ள முகாம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு விட்டனர் என்று
காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த காரணத்தினால் பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதும் ஆங்காங்கே போக்குவரத்து காவல்துறையினர் தற்காலிகமாக பொதுமக்கள் செல்வதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அவர்கள் அங்கிருந்து இங்கு வருவதற்கு சுமார் 20 நிமிடங்கள் ஆகும். அவர்களுக்கு ஏற்கனவே எந்த வழியாக வரக்கூடும் என்பதை முன்பே திட்டமிட்டபடி அந்த வழியாக தான் வந்து வருகிறார்கள் என்று காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் அதிகப்படியிலான முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார். சட்டமன்ற நான் முன்பு குறிப்பிட்டது போல சட்டமன்ற உறுப்பினர் முதல் மாநிலங்களவை உறுப்பினர் வரை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் என அனைவருமே பங்கு கொள்கின்ற காரணத்தினால் அதிகப்படியான பாதுகாப்புகள் தேவை. முதலமைச்சர் மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றால் கிட்டத்தட்ட ஒரு 100-150 போலீசார் பாதுகாப்பு பணியில், ஒரு தனிநபர் இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார். ஆனால் ஒட்டுமொத்த அமைச்சர்கள், ஒட்டுமொத்த முதலமைச்சர்கள் மற்றும் அதே போல எம்பி, எம்எல்ஏக்கள் என அனைவருமே ஒரே இடத்தில் குழுமியிருக்கின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட 2800 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இது தவிர 500 மேற்பட்ட போக்குவரத்து துறை போலீசார்களும் வாகனங்கள் ஒழுங்கு சீர் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். ஏற்கனவே தொடர்ந்து இணைப்பிலிருந்து தற்போது நந்தினி நம்முடன் இணைகிறார். நந்தினி, உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஏதேனும் முக்கிய முடிவுகள் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு உள்ளதா, அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்கள். அதாவது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனையானது இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக மாநில தேர்தல் ஆணையம் சார்பிலும் வருகின்ற டிசம்பர் 2 அறிவிப்பாணை வெளியிடப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதிமுக சார்பிலும் மறைமுக தேர்தல் முடிவு செய்யப்பட்டு அதற்கான அரசாணைகளும் வெளியிடப்பட்டன. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் பிரதானமாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கான வியூகங்கள் எவ்வாறு வகுப்பது, வார்டுகளில் அதிக அளவில் எவ்வாறு வெற்றி பெறுவது என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் மற்றும் தீர்மானங்கள் இன்று கொண்டுவர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மறைமுக தேர்தல் என்பதால் மேயர், நகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர்கள் பதவிகளுக்கு மறைமுகமாகவே கவுன்சிலர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். அதே போன்று வார்டுகளில் எந்த அளவு அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் வருவது தொடர்பாக முக்கிய ஆலோசனையானது இன்று நடைபெற இருக்கிறது. எனவே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் ஒரு சிறப்பு தீர்மானமானதை அதிமுக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் உள்ளாட்சி தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த 2016 அடுத்து உள்ளாட்சி தேர்தலானது நடத்தப்படவில்லை. எனவே உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என அனைத்து கட்சி சார்பிலும் கோரிக்கையானது வலுத்து இருக்கிறது. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலானது இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலை தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனை மற்றும் தீர்மானங்கள் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ஓவியங்கள் என்றாலே அழகு. ஓவியங்களில் பல வகை உள்ளது. அதிலும் இந்த நவீன காலத்தில் பென்சில்களால் 3D வரையப்படும் ஓவியங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்படிப்பட்ட ஓவியங்களை சென்னை விமான நிலையத்தில் வெளிப்புறத்தில் இருக்கும் சுவர்களில் வரைந்து வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்திலிருந்து பழைய விமான நிலையம் வரை சுற்றுச்சுவர் உள்ளது. கடந்த மாதம் சீன அதிபர் சென்னை வந்தபோது மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்திலிருந்து பரங்கிமலை சிமெண்ட் சாலை உள்ள 1 கிலோமீட்டர் தூரம் வரை இந்திய கலாச்சாரத்தை விளக்கும் வகையில் சுற்றுச்சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டன. இந்த புதிய முயற்சிக்கு பொதுமக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்தது. மேலும் திரிசூலத்திலிருந்து மீனம்பாக்கம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் வரை ஆங்காங்கே உள்ள சுற்றுச்சுவர் மற்றும் மெட்ரோ தூண் போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் சிறுநீர் கழிப்பதாலும் குப்பைகள் போடுவதாலும் சுகாதார சீர்கேடு காணப்பட்டது. இதனை தடுக்க சென்னை விமான நிலைய ஆணையகம் பல நடவடிக்கைகளை எடுத்தும் தடுக்க முடியாததால் விமான நிலைய நுழைவு பகுதி முழுவதும் உள்ள சுவற்றில் கலாச்சாரங்களை ஓவியமாக வரைய திட்டமிட்டன. இதையடுத்து சென்னை விமான நிலைய ஆணையம், இந்திய சுற்றுலா கழகம், தமிழ்நாடு சுற்றுலா கழகமும் இணைந்து திரிசூலத்தில் இருந்து மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் வரை 2.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள சுற்றுச்சுவரில் 550 பாகங்களாக பிரித்து ஓவியங்களை வரைய முடிவு செய்தது. இதையடுத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வ அமைப்பின ஓவியர்கள் என 1500 மேற்பட்டவர்களை கொண்டு ஒரே நாளில் 2.5 கிலோமீட்டர் சுற்றுச்சுவரில் ஓவியங்களை வரையும் பணி தொடங்கியது. இதில் இந்திய தமிழக கலாச்சாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகள், இயற்கையான மலை பிரதேசங்களில் மரங்களை அகற்றி கட்டிடங்கள் அமைத்தல், சமூக பிரச்சனைகள், விளையாட்டு போட்டிகள், செல்போனால் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு, உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் ஓவியங்களை சுவற்றில் வரைந்து வருகின்றன. இதன் மூலம் சென்னை விமான நிலையம் சுற்றி அழகுபடுத்தப்படுவதுடன்
தமிழக கலாச்சாரத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் உள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஸ்கூல்ல இருந்து 50 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து சென்னையில் என்னென்ன இது சென்னையில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபேமஸான பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வரைகிறோம். எங்களுக்கு வந்து கோயில் குத்துருக்காங்க, கோபுரம் கோயிலில் குத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 8 கத்திப்பாறை பிரிட்ஜ் குத்துருக்காங்க. டிராயிங் தான் பிடிக்கும். மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னவிஸ்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் நடவடிக்கை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் துணை முதலமைச்சராக அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் ஆட்சி அமைக்க சிவசேனாவுக்கு அழைப்பு விடுக்க ஆளுநருக்கு உத்தரவிட கோரியும் சிவசேனா கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனு மீது இன்று காலை 11:30 மணிக்கு விசாரணை நடைபெற உள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டுமென்றும் வாக்கெடுப்பை முழுமையாக வீடியோவில் பதிவு செய்ய வேண்டுமென்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டுள்ளன. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த வார இறுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தேனி, திருச்சி, கரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பொழிவு உள்ள நிலையில் வரும் 27 தேதி வரை கனமழை நீடிக்கும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் அடுத்த வார இறுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 7510 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 6943 கனஅடியாக சரிந்தது. மேட்டூர் அணையில் பாசனத்திற்காக வினாடிக்கு 6700 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் இருப்பு 93.47 TMC அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் உள்ளது. காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கு பெறும் மாதிரி இளைஞர் நாடாளுமன்றம் நாளை முதல் டெல்லி சட்டசபையில் துவங்குகிறது. இதில் 24 காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த 47 இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 11 பேர் பங்கேற்கின்றனர். டெல்லி சட்டசபையும் மக்களவையும் இணைந்து முதல் முறையாக இந்தியாவில் இந்த நிகழ்வை நடத்துகின்றனர். ராஜஸ்தானில் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த சிலர் ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஒரு மினி பேருந்தில் சென்றனர். ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டம் அருகே சென்றபோது சாலையின் குறுக்கே ஒரு எருது ஓடி வந்தது. எருது மீது பஸ் மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் அவசர கால பிரேக்கை செயல்படுத்தினார். இதில் பஸ் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 12 பேர் உயிரிழந்ததோடு பெண்கள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் தேசிய பழங்குடி கைவினை கண்காட்சி 2019 முதலமைச்சர் நவீன் பட்நாயக் நேற்று திறந்து வைத்தார். பாரம்பரிய பழங்குடி கலைகள் மற்றும் கைவினை பொருட்களை மேம்படுத்துதல் மற்றும் பிரபலப்படுத்துதல் என்ற நோக்கத்துடன் 7 நாள் நடைபெறும் 8th தேசிய பழங்குடி கைவினை கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடி கைவினைஞர்கள் கைவினை பொருட்கள், கைத்தறி பொருட்கள், இரும்பு மூங்கில் பொருட்கள், பொம்மலாட்டங்கள், சியாலி கைவினை பொருட்கள், பழங்குடியினர் ஆடைகள், பழங்குடியின ஓவியங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.